ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்களை வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல, எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்க சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்ப ராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் யாருன்னா செவ்வாய். அவர் எங்க இருக்காருன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் இருக்கிறதால தன வரவு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானது யாருன்னா சூரியன். மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இருக்கிறார். எனவே பிள்ளைகளால் மேன்மை ஏற்படும். சகாய ஸ்தானாதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் என்ன பண்றாரு, சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறதால புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். ஆவணி 8ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். அவர் அங்கு உச்சம் பெறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உதவிகள் கிடைக்கும். எதிரியோட பலம் குறைந்து காணப்படுங்க. இதுவரை நீங்க செய்ய நினைத்து ஒரு காரியம் செய்ய முடியாம இருக்கும் பாருங்களேன், அந்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்னு நடக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் யாருன்னா புதன். புதன் அங்க இருக்கிறதால சகோதர உறவு உங்களுக்கு மேம்படும். வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இந்த மாசம் அமையும். ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செல்லும் புதன் அங்கு வக்ரமாக மாறுகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாரு பார்த்தா புதன். அவரு அங்கு வக்ரம் பெறுவதால உங்களுக்கு நன்மை நிறைய ஏற்படுங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் திருப்பங்கள் ஏற்படும். உடல் நலம்லாம் சீராகி நீங்க இந்த மாசம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொழில் கூட்டாளிகளில் ஒரு சிலர் வந்து விலகி போவாங்க.
அவருக்கு விலைக்கு போனாலும் ஒன்னும் நஷ்டம் இல்லைங்க. புது தொழிலாளிகள் எல்லாம் உங்க கூட வந்து சேருவாங்க. அதனால உங்களோட பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் வந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு வருவது யோகம் தாங்க. பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகளில் இருந்து தடையெல்லாம் போயிடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுப காரியங்கள் நடத்தும் வாய்ப்பும் உருவாகலாம். இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா குரு பகவான். அவரோட வக்ர காலத்துல என்ன நடக்கும்னா, உங்களோட தந்தை வழி உறவு இருக்காங்கல்ல, அதுல வந்து விரிசல் ஏற்படும். பயனெல்லாம் அதிகரிக்குங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சனி பகவான். அவரோட வக்ரத்தால இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்னா, தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எண்ணங்கள் எளிதில் நடைபெற இறை வழிபாடு மிக அவசியம். மேஷ ராசி அன்பர்கள் எப்படி நடந்துக்கணும் உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாவும் பக்குவமாவும் நடந்துக்கணுங்க. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்க ஜீவன காரகரான சனி பகவான் தாங்க. உங்க ராசிக்கு ஜீவனாதிபதி கிரகமாவும் அமைந்திருப்பதே ஆகும். அவர் இப்ப எப்படி இருக்காருன்னா, வக்ரகதியில் இருக்காருங்க. அந்த வக்ரகதி நீங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்கும். அதனால நீங்க எப்படி இருக்கணும்னா, பொறுமையா நடந்துக்கணுங்க. அதனால உங்களோட மன நிம்மதி எல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். இப்ப ராகு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராகு செவ்வாய் கிரகத்தின் ராசியான மேஷத்தில் அமர்ந்திருப்பதால் சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு மேல் அதிகாரியுடன் வாக்குவாதத்துல ஈடுபடுவீங்க. அந்த மாதிரி மேல் அதிகாரிகள் கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க. பொறுமையா இருந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கணும். புது வேலை தேடணும் அப்படின்னு இப்ப நினைக்காதீங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சு கொள்ளுங்க. இப்ப புதுசா வேலை வேணும் தேடுறவங்கலாம் பல பணத்தை எடுக்கிற சூழ்நிலை ஏற்படும். ஜாக்கிரதையா இருங்க. மேஷ ராசிக்காரங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ உத்தியோகம் எப்படி இருக்கும்னா, நம்ம அத்தியாவசியமா விற்கிற பொருள்லாம் அதிகமா இருக்குங்க. அதனால வாங்குறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா. இதனால உற்பத்தியாளர்கள் அதாவது பொருளை விற்கிறவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பாங்க. எப்படி இதை விற்கிறது, இது வாங்குவாங்களா மக்கள், இல்லை வாங்க மாட்டாங்களான்னு ஒரே சிந்தனையில் இருப்பீங்க. அதனால நிதிநிலையின் ஒத்துழைப்பு குறைஞ்சிதான் காணப்படும். இருக்கிற வேலையை தக்க வச்சு கொள்ளுங்க. புதுசா எதுவுமே நீங்க செய்ய வேணாம். ஆனால் லாபம் ஓரளவு சீராகவே இருக்கும், கவலைப்படாதீங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இந்த பொருளோட விலை இப்படின்னு சொல்லுவாங்க, மறுநாள் வந்து அதிகமா இருக்கும். அதனால ஒரு பொருளுக்கு இதான் ஃபிக்ஸட் பிரைஸ், இதுதான் நிர்ணயிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால பார்த்து கவனமா செயல்படுங்க. சக கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால கூட்டாளிகளோடு பழகும் போது எச்சரிக்கையா இருப்பது ரொம்ப நல்லது. இப்ப மேஷ ராசியோட கலைத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ திரைப்பட துறையில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சுக்கிரன் சாதகமா இருக்காருங்க. அதனால திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து நல்ல பலனை பெறலாம். லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நஷ்டம் ஏற்பட இந்த மாசம் உங்களுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அதனால பயப்படாம நீங்க எல்லா வேலையும் செய்யலாங்க. ஆனா மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமா இல்ல, சுக்கிரன் மட்டும் தான் இருக்காரு, அதை நல்லா பாருங்க. அதனால எந்த ஒரு ப்ராஜெக்டும் பெருசா பெரிய செலவுல நீங்க செய்ய வேண்டாம். ஆனா சுக்கிரன் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்பாரு. கடன் வாங்கிதான் செய்யணும்னு உங்களுக்கு அவசியமே இருக்காது. இப்ப மேஷ ராசியோட அரசியல் துறையில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி பாக்கலாம் வாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா, அணிகள் இல்லாத கட்சியே இல்லை. எல்லா கட்சியிலும் வந்து ஆட்கள் அதிகமா தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில கட்சியில வந்து அது இவ்வளவு பேர் இருக்காங்க, இது செய்யறாங்கன்னு வெளிப்படையா தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சியில தெரியாதுங்க, சமயம் வரும்போது தான் அது தெரிய வருங்க. இந்த மறைமுக நிலை வெடிக்கும். எந்த அணியில் சேர்வது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சிந்திப்பீங்க. ஆனா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு, கவலைப்படாதீங்க. இந்த மாசம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்குள்ள இருக்கிறதால நீங்க கவலைப்படாம இருக்கலாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் தியானம் பண்றதோ உட்கார்ந்து அமைதியா இருக்கிறதோ நல்ல வழிபாடு தருங்க. சுக்கிரனோட நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தாங்க. அந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்றீங்கன்னா, நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும், குழப்பம் நீங்கி மனம் தெளிவு பெறுங்க, தக்க வழிகாட்டுதல் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். இப்ப மேஷ ராசியோட மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில இருக்க மாணவர்களை பாத்தீங்கன்னா, கிரக நிலைகள் உங்களுக்கு உதவியா இல்லைங்க. அதனால நீங்க சக மாணவர்களுடன் பழகும்போது மிகவும் கவனமா இருங்க.
உங்களுக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை யோசிக்கிறதால உங்களால படிப்புல மிகுந்த கவனம் செலுத்த முடியாதுங்க. அதனால கவனமா இருங்க, கவனமா கவனிங்க. ஆனா உங்களுக்கு வித்யாஸ்தானம் மட்டும் தோஷமின்றி இருக்கும், அதனால படிப்பு உங்களுக்கு தடைபடாது. நீங்க உயர்கல்விக்கு நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க விருப்பப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க நீங்கள் பாடுபட வேணும். மேஷ ராசிக்காரங்களோட விவசாய துறையை பற்றி பார்க்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உழைப்பு சக்திக்கு மீறியதா இருக்குங்க. உழைப்போ கடினம், பலனோ ஏமாற்றம் என்ற ரீதியில் தான் அமைந்துள்ளது. இந்த மாசம் உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது, அதனால தைரியமா களத்துல இறங்கி நல்ல விவசாயம் பண்ணுங்க. மேஷ ராசி பெண்களோட பலன்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் உங்களுக்கு பொருளாதார நிலை உயருங்க, புதிய பாதை புலப்படும். கணவன் மனைவிக்குள் இரண்டு பேருக்குள்ள கனிவு உண்டாகுங்க. பணப்புழக்கம் அதிகமா காணப்படும், கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைக்கு வேலையும் கிடைக்கும், அதே நேரத்துல மாலையும் கிடைக்குங்க. நீங்க வேலை செய்யற பெண்களா இருந்தா எதிர்பார்த்த சலுகையில உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா அதுல என்ன கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, சனியின் வக்கர காலத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகளா உங்களுக்கு வரும். எதையும் நிதானமாக செய்யுங்க, அதாங்க உங்களுக்கு நல்லது. இப்ப மேஷ ராசியோட பரிகாரம் என்னவென்று பாக்கலாம் வாங்க. இந்த மாசம் செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மனை வழிபட்டால் வளர்ச்சி கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஆகஸ்ட் 20, 25, 26, செப்டம்பர் 5, 6, 10, 11, 16 மற்றும் 17ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.